வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து கீமாவை எடுத்திருக்கேன். கீமாவை எடுத்து கீமா ரைஸ் தான் பண்ண போகிறேன். குத்துக்கறி சிக்கனில் குத்துக்கறி வாங்கியிருக்கேன், அதனால சிக்கன் கீமா ரைஸ் தான் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன். இப்ப வந்து ஒரு பிரிஞ்சி எல்லாம் ஒரு 5 கிராம் போட்டுக்கிறேன். சின்ன ஒரு பட்டை, கொஞ்சமா ஜாவத்ரி, கல்பாசி கொஞ்சம் வச்சுருக்கேன். அதே நேரத்தில் சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன். 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன். வெங்காயம் வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. பூண்டு சேர்த்துக்கிறேன், தட்டி வச்சிருக்கேன். இஞ்சியும் தட்டி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன். கருவேப்பில சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். 1 தக்காளியை சேர்த்துக்கிறேன். வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு. நான் புதினா சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். புதினா போட்டோம்னா நல்லா மனமா இருக்கு. புதினாவும் அந்த கொத்த மல்லியும் சேர்த்தோங்க. ஒரு கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். மிளகாய் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்ப நான் கீமா வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன் கீமா கீமாவை வாங்கி அப்படியே நீங்க செய்யவே கூடாது. நல்லா கழுவணும். இந்த ஸ்ட்ரெயினர்ல போட்டு அப்பதான் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கீமாவை சேர்த்தாச்சு. நல்லா இப்ப நான் பரட்டி விடுறேன். இதுல இருந்து தண்ணி வரும். சிம்ல வச்சு நான் வேக வைக்க போறேன். இப்ப இதுல இருந்து தண்ணி வர வரைக்கும் இதுல நான் உப்பு காரப்பொடி எல்லாம் சேர்த்துட்டேன்.
ரைஸ்ல அரை ஸ்பூன் சேர்த்துக்கறேன். சின்னதா ஒரு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கறேன். கலரி விட்டுக்கலாம். வேகட்டும், அப்படியே சிம்ல தான் வச்சிருக்கேன். நான் இப்ப தண்ணில எதுவும் விடல. வேகட்டும். சிக்கன் எல்லாம் வெந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்ப நான் அரிசி சேர்த்துக்கிறேன். எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருக்கு. ஒரு அரை ஸ்பூன் நான் காரம் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்ப ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச ரைஸ வந்து தண்ணிய வடி வச்சு எடுத்திருக்கேன். நான் இத சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கிறேன். நல்லா அரிசி உடையாம கலந்து விட்டுக்கிறேன். ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு வந்து ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன். நான் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். மொத்தம் நான் ஒன்றரை கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால ரெண்டே கால் கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். இந்த நேரத்துல நம்ம உப்பு எல்லாம் சரியா இருக்கா செக் பண்ணிக்கலாம். ஒரு கல் உப்பு பத்தல. கொஞ்சம் தூக்கல இருக்கிற மாதிரி இருந்தாச்சா இருந்துச்சுன்னா தான் தண்ணி வந்து அதுக்கப்புறம் அரிசி வெந்த பிறகு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் உப்பு வந்து, அப்ப கரெக்டா இருக்கும். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொதிச்ச பிறகு லிட் போட்டு வைக்கலாம். நம்ம தண்ணி நல்லா வந்து கொதிக்குது. நான் இப்ப வந்து லிட் போட்டு வச்சிடறேன். லிட் போட்டு சிம்ல தான் வச்சிருக்கேன். ஒரு விசில் கிட்டுக்கிறேன். நான் அதுலயே கீமாவும் ரைஸும் வெந்துடும். ஒரு விசில் மட்டும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். சிம்ல வச்சிருக்கேன். நல்லா கேஸ்ல அடங்கிருச்சு. நான் இப்ப ஓபன் பண்ணிக்கிறேன். இல்ல ஒத்த ஒத்தியா நல்லா வெந்து வந்திருக்கு ரைஸ் வந்து. போர்க்கால கலர் விட்டுக்கிறேன். இல்ல ஒத்த ஒத்தியா வெந்து வந்திருக்கு ரைஸ் வந்து. கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்ப வந்து ராய்தா பண்ணிக்க போறேன். ராய்தா பண்ண வந்து ஒரு கப் தயிர் எடுத்து வச்சிருக்கேன்.
அதோட வெங்காயம் நல்லா பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதா ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா இந்த மாதுளை முத்து நான் எடுத்து வச்சுக்கேன், சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு ராய்த்தால ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சேர்த்துங்க. ரொம்ப நல்லா இருக்கும் ராய்த்தா வந்து இந்த மாதிரி மாதுளை முத்து சேர்த்தா. இதுல வந்து நான் இப்ப கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கிறேன், ஒரு கால் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒன் பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு சமையல் வந்து கீமா ரைஸும் நான் ராய்த்தாவும் பண்ணியிருக்கேன். ஆனியன் ராய்த்தா, ஆனியன் பொமோகிரனேட் ராய்த்தா பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். கீமா ரைஸ் வித் ராய்த்தா, கொஞ்சமா குக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதான் இன்னைக்கு என்னோட மீல் வந்து. நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ ஃப்ரம் யாமினிஸ் கிச்சன். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.